சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன தானா சிரிச்சிட்டு வரீங்க? உங்களை சிரிச்ச முகத்தோட இருங்கன்னு சொல்லிட்டு நான் உம்முன்னு உருன்னு வரக்கூடாது இல்லையா, அதான் சிரிச்சுக்கிட்டே வர்றேன். பாருங்க சிரிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கீங்கன்னு, தேவையில்லாம உருன்னு இருக்கோம். நீங்களும் தான் சிரிக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கீங்க. எல்லாருமே சிரிக்கும் போது அழகா தாங்க இருப்பாங்க, நம்ம தான் தேவையில்லாம உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிறோம். செல்போன் ஆன் பண்ணால சரிங்க, நான் வரேன். வாங்க பை. யாருக்கு நான் ஃபோன் பண்றீங்க? கோபி தான். ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுங்கண்ணே. ஏப்பா கோபி, என்னப்பா எங்கே போன? ரொம்ப நேரமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க. அண்ணே ஒரு முக்கியமான மீட்டிங்ண்ணே, ஃபோன் வந்தா டிஸ்டர்பாக இருக்குமேன்னு அந்த டைம் வரைக்கும் ஃபோன் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம்ண்ணே? என் பொண்டாட்டியும் மாமியாலும் உன்னை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினாங்களாமே. ஆமாண்ணே, அது எப்பவும் நடக்கிறது தானே, அதை ஏன்னா பேசிக்கிட்டு விட்டுத்தலுங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா, அவங்க அராஜகம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. என்னையே ஒன்னையே பிச்சையே என் மாமனாருன்னு யாரையும் விட்டு வைக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்குதுங்க. அதனால அதுகளை பழி வாங்குறது நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப அதுக்காகத்தான் நம்ம குடும்பம் மொத்தத்தையும் கூட்டிக்கிட்டு படம் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். நீ கிளம்பி வந்துரு, நேரா தியேட்டருக்கு வந்துரு. ஏன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா பழி வாங்குறதுக்கும் படம் பாக்குறதுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பாரு, இதெல்லாம் போன்ல சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, பொழுது போயிரும், படத்தை போட்டுருவாங்க. அதனால தியேட்டருக்கு வா, நேரா அங்கே பேசிக்கலாம். அண்ணனே கொஞ்சம் இருங்கண்ணே, படம் எடுக்கிறது எப்படி ஒரு கலையோ அதே மாதிரி படம் பாக்குறதும் ஒரு கலைன்னு நினைச்ச நேரத்துல போய் டக்குன்னு படம் பார்க்க முடியாதுன்னு, படம் பாக்குறதுக்கு என்ன படம் தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டே. என்ன படம்? ரஜினி படம்னு பேட்ட தலைவர் படமா? அப்ப நான் வர்றேன். பட்டுனு மூடு மாறிடுச்சு போல இருக்கு. ஆமா, எவ்வளவு டல் மூடுல இருந்தாலும் தலைவர் படத்துல போய் உட்காந்துட்டோம்னா நம்ம மூட மாத்தி கொண்டாட வச்சிருவார்ல, அதானே தலைவர் படம். அதனால நான் கண்டிப்பா படத்துக்கு வர்றேன். இப்பதான் மீட்டிங்ல சொன்னேன், இனிமே குடும்பத்துல எல்லாரும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு. அது தலைவர் படம் மூலமாவே எல்லாரும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருந்துருவோம் போல இருக்கே. நான் கண்டிப்பா வர்றேன். அப்ப நீ வர்றல? ஆமா வர்றேன்னு தானே சொல்றேன். இது நம்ம தலைவர் நடிச்ச படம் மட்டும் இல்ல, என் தலைவன் எடுத்த படம். நான் கண்டிப்பா வந்துறேன். சரியான எனக்கே திருப்தியா தான் இருந்துச்சு. சொல்லிருந்தா ஒருவேளை அவங்க சண்டைக்கு வந்துருவாளுங்களோன்னு பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? அவ சொல்லணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவன் போய் சொல்லணும், அவளுக்கு எல்லாரும் இங்க நான் கேட்க வரணும், வந்தவளுக்கு எல்லாத்தையும் அப்படியே அப்பப்புன்னு அப்பணும், அதுதானே ஆசை. ரொம்ப கேவலப்பட்டு போயிட்ட முடி. இந்த பிச்சை பைய வேலைக்காக அவளுகிட்ட போய் கெஞ்சி கதறி, இந்த சவிதா குரங்கு தாலி கட்டாமலே இந்த ஆட்டம் ஆடுறாளே, நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தானா என்ன ஆட்டம் போடுவா? அதுக்கு தான் அவளுக்கு எல்லார் வாளையும் ஒட்டு நறுக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு கோபியை கூப்பிட்டு சாத்துனது. புரியுதா உனக்கு? என்னம்மா நீ புரியாமல உன் கூட சேர்ந்து நானும் சாத்துன? நல்லா புரியுது. சரி அதை விடு,
இவன் போய் சொல்லிருப்பாங்கறியா இல்ல மாட்டேங்கறியா? சொல்லிருக்க மாட்டாமா. ஏண்டி இவ்வளவு தூரம் நோகடிச்சிருக்கோம், சொல்லாம இருப்பேன்ற? இத்தனை நாள் பழகியும் அவன் கேரக்டர் உனக்கு புரியலம்மா. அவன்லாம் தான் நொந்தாலும் பரவாயில்ல, தான் குடும்பமும் தன்னை சேர்ந்தவங்களும் நொந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுமா அவன். விஷயம் தெரிஞ்சா வீட்டாளுங்க சங்கடப்படுவாங்கன்னு நினைச்சு கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டான். கல்லூலி மங்க. அவன் போய் சொல்லி இருப்பேன், அவளுக்கு அப்படியே புழுங்கி போயிருவாளுங்கன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். நீ கடைசியில இப்படி சீனு போயிருச்சு. இப்ப என்ன அவளுங்கள வருத்தப்பட வைக்கணும், அவ்வளவுதானே? அது என்ன பெரிய விஷயமா? இன்னைக்கு எப்படி கோபியை கூப்பிட்டு வருத்தெடுத்தமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒவ்வொருத்தையா கூப்பிடுவோம், போட்டு வருத்தெடுப்போம். என்ன சொல்ற? அருமையான யோசனைடி, செஞ்சிடலாம். சரி, இன்னைக்கு கோபியை வருத்தெடுத்துட்டோம், இன்னைக்கு கோட்டா ஓவர். அடுத்ததா கோபியோட அம்மாவை கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க அம்மாச்சு, அடுத்த நாள் அனுஷியா, கடைசியா அந்த சவிதா வச்சு சாத்திர சாத்திர அவ அப்படியே ஒடுங்கிடணும். நம்ம ரெண்டு பேரும் பார்த்தாலே நடுங்கிரணும், அந்த மாதிரி பண்ணி விட்டுருவோமா? ஆமாண்டி, அப்பதான் பிச்சையை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மள அவ மதிப்பா. சரி, என்னிலிருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லு. நாளைக்கே ஆரம்பிச்சிட வேண்டியதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இழுத்து வச்சு கணக்க முடிச்சிடணும், அப்பதான் அது சரியா வரும். பண்ணிடலாமா. வீட்டுக்கு போன் பண்றேன், உங்க அக்காவுக்கு தண்டா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன். என் புருஷன் அவர்கிட்ட கேள்டி, எதுக்காக அந்த கோபி குடும்பம் சேல எடுக்கணும் சொல்லி நம்மள எதுக்கு அடைய விட்டான்னு கேளு. ஹலோ, ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு எங்களை தெருத்தருவாலை விட்டீங்க? 100 ரூபாய்க்கு 2 சேலை விக்கிறாங்க, கோபி குடும்பம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்காக எங்களை அலைய விட்டீங்க? ஹலோ, நான் சீரியஸா பேசுறதுக்காக போன் பண்ணேன். முதல்ல அதை சொல்றேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம். சீரியஸா பேசுறதுக்கா? என்ன விஷயம்? என்ன விஷயமா? பக்கத்துல உங்க அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. ஏன் தனியா வந்து பேசணுமா? அப்படி என்ன ரகசியம் சொல்ல போறீங்க? இல்ல 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 இல்ல, ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்னங்க, இழுக்காம சீக்கிரம் சொல்லி தொலைங்க. பாதி சாப்பாட்டுல இருக்க கை வேற காயுது. சரி சொல்றேன், முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர் இல்லையா, எதுக்கு? அப்ப தாண்டி நான் சொல்றது உங்க அம்மாவுக்கும் கேக்கும், ஸ்பீக்கர்ல போடு சொல்றேன். போட்டாச்சு சொல்லுங்க. ஐயோ, அது எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. அது சொல்லணும்னு நினைச்சாலே படபடபடபடன்னு வருது. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆவீங்களோன்னு நினைக்கிறப்ப எனக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது. என்னங்க, என்ன சொல்ல போறீங்க? நம்ம தலையில இடி விழுந்துருச்சு பத்மா, நம்ம தலையில இடி விழுந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க, என்ன நடந்துச்சு? நம்ம பிச்சைக்கு 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 என்னங்காச்சி சொல்லி தொலைங்களே. பிச்சைக்கு மறுபடியும் வேலை போயிருச்சு. ஐயோ ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு தான மறுபடியும் வேலைக்கு சேர்த்தா திரும்ப வேலை போயிருச்சு சொல்றீங்களே, எப்படிங்க? அதுக்கு பேருதான் விதி. பண்ணுன பாவம் எல்லாம் பழி வாங்குறதுக்கு துரத்துது. அவன் என்னங்க பாவம் பண்ணா? அவன் அப்பாவிங்க. அவன் பாவம் பண்ணானு நான் எப்ப சொன்னேன்? நம்ம குடும்பத்துல மத்தவங்க பண்ற பாவம் எல்லாம் அவன் தலையில வந்து விடியுதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, கண்டத பேசிட்டு இருக்காம எதுனால அவன் வேலை போச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், என்ன ஆச்சுன்னு சொல்றேன். பிச்சைக்கிட்ட இருந்து திருடு போன நகையெல்லாம் திரும்பவும் பிச்சைக்கிட்டே ஒப்படைச்சு, போப்பா இந்த நகையெல்லாம் கொண்டு போய் பத்திரமா கோர்ட்ல ஒப்படைச்சிருன்னு அனுப்பியிருக்காரு இன்ஸ்பெக்டர். நம்மாலும் நகைய தூக்கிக்கிட்டு போயிருக்கான். போற வழியில வேற எவனோ ஒரு திருடே நம்ம பிச்சை மண்டையில 2 போடு போட்டு நகைய வழிப்பறி பண்ணிக்கிட்டு போயிட்டான். அவ்வளவுதான் விஷயம். எஸ்பி வரைக்கும் மேட்ரு போய் பிச்சைய பிடிச்சு கண்ணா பின்னாண்டு திட்டி நீ எல்லாம் சோத்தத்தான் திங்கிறியான்னு வைக்கி வந்தபடி எல்லாம் பேசியிருக்காரு. வந்தா நகையோட வா, இல்லையா நகைக்கு ஈடா 4 லட்சம் பணத்தோட வா. முடியலையா உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லாம என்கிட்ட வந்து தவியோ தவின்னு புலம்போ புலம்புன்னு புலம்புறான். நகையோ 4 லட்சம் ரூபாய் பணமோ கிடைக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமான்னு கதறான். இப்ப எங்க மாயே? அது எங்க இங்க இருக்கா? உங்க முன்னாடி எல்லாம் நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடிட்டான். அவனை பார்க்க சகிக்க முடியல, இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா? அதான் அவனை தேடி நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க மாப்பிள்ளைய நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வந்துடுறேன். ஆனா அவன் உசுரோட இருக்கணும்னா 4 லட்சம் ரூபாய் பணம் தேவை. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனடியா 4 லட்சம் ரூபாய் தயார் பண்ணி வைக்கிறீங்க, வைங்க.
கடவுளே, திரும்ப திரும்ப நம்ம தலையிலே வந்து இடி விழுகுதேடி. இப்ப என்னம்மா பண்றது தெரியலேடி, ஒண்ணும் புரியல. படுவாவி பையன் இப்படியா ஒவ்வொரு தடவையும் கோட்டை விடுவான்? இவன் எதுக்குமே லாய்க்கலடி. இவன போய் ஒரு பிள்ளைன்னு பத்தி வச்சிருக்கேன் பாரு, எப்படியா பாரு விட்டுற வேண்டியதாடி. அப்படியெல்லாம் விட்டா வேலை போயிடுமா? போனா போது விடு. போலீஸ் சொல்ல போச்சுன்னா கிடைச்ச வேலையை பார்த்துட்டு கிடக்கட்டும். இதுக்கு மேல இவனுக்கு என்னதாண்டி பண்ண முடியும்? நம்ம வேலை போகிறது மட்டும் இல்லம்மா, நகையை தொலைச்சதுக்காக ஜெயில போட்டுருவாங்க. அத கூட விடு, இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டானா? ஐயோ என்னடி நீ இப்படி எல்லாம் என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அம்மா நெருக்கடின்னு வரும்போது நாளையும் யோசிக்கணுமா? இப்ப என்னடி பண்றது? 4 லட்சத்துக்கு எங்க போறது? வேற எங்க போக முடியும்? கோபி கிட்டதான், கோபி சரணம் கட்சாமி தான், வேற வழியே இல்ல. இனி போய் அவங்கிட்ட கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன கூட்டு வச்சு வருத்தெடுத்தோம். இப்ப மறுபடியும் அவங்கிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சே. இந்த பிச்சை பையல நம்பி சாதாரண வாய் சவுடால் கூட அடிக்க முடியாம போச்சே. நமக்கு எந்த பெருமையுமே இல்லாம பண்ணிட்டானே. திரும்ப திரும்ப அந்த கோவிகிட்டயே போய் நம்ம நின்னா அந்த கோபி நம்மள என்னடி நினைப்பா? அவன் நம்மளை பத்தி புதுசாவா நினைக்க போறான். ஏற்கனவே என்ன நினைச்சு வச்சிருந்தானோ அதே தானே நினைப்பான். நம்ம புத்தி என்னன்னு அவனுக்கு தெரியுமா? வா. சீக்கிரங்களும் போவோம். ஏமா வேமா கொடு, வீட்டை கூட்டிட்டு கிளம்புவோம். என்ன ஆத்தாளு மகளும் வீட்டை பூட்டிட்டு எங்க கிளம்புறீங்க? அட கடவுளே, வேலையும் அம்மா பணமா? ஆமாடி, நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை குறுக்க வந்த மாதிரி போகும்போது எங்க வரேன் கேட்டு வர்றாரு பாரு. நாங்க இங்கேயே இருக்கோம்யா, எங்கேயும் போல. 4 லட்சம் பணம் இருக்கா? அத்தா உன் வீட்டுக்கே வரலத்தா. நல்ல விஷயம், பொசகட்ட மனுஷன் வந்துட்டாரு. வாய திறந்துகிட்டு ஏண்டி, உனக்கு வச்சதும் சரியில்லை, எனக்கு வச்சதும் சரியில்லை, வாடி போவோம். நடக்கும் முதல்ல உள்ள போய் படத்தை பாப்போம். படம் பார்க்கும் போதே நமக்கு அங்கே புதுசு புதுசா ஐடியா தோணும். வா முதல்ல படத்தை பார்க்கலாம். வாங்க 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 வா, இங்க உட்காரு உட்காரு. வாடிமா இங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வா கோபி மாப்ள உட்காரு உட்காரு. என்னடி வீடு பூட்டி கிடக்குது? பூட்டிட்டு வெளியே போயிருப்பாங்களோ. வா, வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தாளுங்கண்ணா அப்படியுமா இருப்பாங்க? இருப்பாளுங்க. வா பின்னாடி போய் பார்ப்போம். நான் தான் சொன்னல அவங்க பூட்டிட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு. இருடி
என்னடி யாரையுமே காணா? நீ கோபிக்கு போன போடு, அவன் எங்க இருக்கான்னு கேளு. எங்க இருந்தாலும் சரி, அங்கே போய் பாத்துருவோம். நீ கோபிக்கு போன போடு, அவன் எங்க இருக்கான்னு கேளு. எங்க இருந்தாலும் சரி, அங்கே போய் பாத்துருவோம். எடுக்க மாட்டான்டி, எங்க போனான்னு தெரியலையே. அவங்க அம்மாக்கு போன் போடு. எடுக்கலடி. அனுஷக் பண்ணுமா? எடுக்கலடி. சரி, சவிதா பண்ண. சரி இரு, நான் என் புருஷனுக்கு போன் பண்றேன், அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேப்போம். அவரும் எடுக்கலம்மா. என்னடி இது, யாருமே எடுக்கலைன்னா பயமாவில இருக்கு. சரி இரு, நான் ஒரு வாட்டி கோபிக்கு ட்ரை பண்றேன்.